திமுக ஆட்சியில் அம்மா உணவகங்கள் கேட்பாரற்று கிடப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதி பற்றாக்குறையை போக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை. மதுபானங்களுக்கு ரசீது வழங்கும் திட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு. தனியார் நிறுவனத்திற்கு 294 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். PF ஓய்வூதியதாரர்கள் உறுப்பினர்கள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்காக விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் மீண்டும் நீட்டிப்பு. நேற்று முடிவதாக இருந்த அவகாசத்தை ஜூலை 11 வரை நீட்டித்து உத்தரவு. இன்று ஒரே நாளில் 5 வந்தே பாரத் ரயில் சேவை ஆரம்பம். மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். செந்தில் பாலாஜி மீதான ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. கைதின்போது சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாக பதில் மனுவில் அமலாக்கத்துறை விளக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கைது. கட்டட வரைபடத்திற்கு அனுமதி வழங்க லஞ்சம் வாங்கியதால் நடவடிக்கை. ஈரோடு அருகே கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் கட்டுமானம் அமைக்க எதிர்ப்பு. விடிய விடிய போராட்டம் நடத்திய விவசாயிகள். பீகாரில் எதிர்க்கட்சிகள் நடத்திய கூட்டம் நகைச்சுவையான விஷயம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். திருநெல்வேலி எம்பி ஞான திரவியத்திற்கு திமுக தலைமைக் கழகம் நோட்டீஸ். தென்னிந்திய திருச்சபை நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக எம்பி மீது வழக்கு. செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சையில் நேர்ந்த தவறால் இரட்டை குழந்தைகளுக்கு தந்தை மாறிய அவலம். வேறு நபரின் உயிரணுவை கவனக்குறைவாக பயன்படுத்திய மருத்துவமனைக்கு தேசிய நுகர்வோர் ஆணையம் 1.5 கோடி ரூபாய் அபராதம். கொய்யா பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் குப்பையில் வீசிச் சென்ற விவசாயிகள். 1200 ரூபாய்க்கு விற்கும் ஒரு பெட்டி பழம் 400 ரூபாயாக விலை சரிந்ததால் வேதனை. பயங்கரவாதத்தை ஒழிக்க தேவைப்பட்டால் இந்திய ராணுவம் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தும். பாகிஸ்தானுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை.